வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கள்ளியை வந்துட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். அதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கனால அந்த இன்றைக்கி வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, பட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். ஸோ அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கள்ளி பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. இதை வந்துட்டு கோபரக்கல்லின்னு சொல்லுவாங்க, சீனிக்கத்தால ஆறுமுக கள்ளி. இதை வந்துட்டு இங்கிலீஷில் பெட்ரோ கேக்டஸ், பெரியன் ஆப்பிள் கேக்டஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ முள்ளாக இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்துட்டு பழத்தை வந்து பார்த்து பறிக்கலைன்னா கையை கிழிச்சிரும். ஸோ எல்லாம் பார்த்து பறிக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, அதை வந்துட்டு கையில் பறிக்க முடியாது. ஸோ அதை நான் வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். வெட்டி எடுத்து அதை பழத்தை காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ பெரிய பழமாக இருக்குது. ஆப்பிள் சைஸுக்கு இருக்குது, வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த கேக்டஸு இந்த பழத்தெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த கேக்டஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் சேஃபாக பண்ணுங்கள், கட் பண்ணல கையெல்லாம் முள் குத்திடும். அது ஒன்றும் ஈஸி தான், அதை லைட்டாக கட் பண்ணி விட்டு சைடில் வரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே லைட்டாக சீவினிங்னா தனித்தனியாக வந்துடும். அங்கே பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இது பண்ணுறது தான். அப்படியே கட் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இதோட யூஸஸையும் பார்த்துருவோம். இதில் வந்துட்டு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B12 அண்ட் பீட்டா கரோட்டின் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இது தடுக்குது. ஸோ இந்த கார்டியாக், ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க, ஸ்ட்ரோக் இதெல்லாம் இருக்கவங்க இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. அவ்வளோதான் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியாச்சு, ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். சைடு ஓரத்துலலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தோலை வந்து உழிச்சு எடுத்துடணும். அது ரொம்ப சிம்பிள் தான், பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி ரெண்டுலேயுமே க்ளீன் பண்ணிக்குவோம். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளத்தையும் தீர்க்கக்கூடியது தான். வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் இது தீர்க்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க, வயிறு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனை உள்ளவங்களும் இதை வந்துட்டு வாரத்தில் ஒரு 3 டைம் 2 டைம்னாச்சும் சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லது. அவ்வளோதான் க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பமோ அந்த மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிட்லாம். டயாபெட்டிஸ், ஒபிசிட்டி இதெல்லாம் இருக்கவங்க நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கும், கொலஸ்ட்ராலையும் குறைச்சி கொடுக்கும், இம்யூனிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லலாம். இது ரொம்பவுமே ரொம்ப ஹெல்த்தியான உணவு, காசு கொடுத்து வாங்குறது கிடையாது, வேலையோரங்களில் கிடைக்கிறது தான். ஸோ அதனால் இதில் வந்துட்டு யாருக்குமே இதோட மகத்துவம் தெரியல. எல்லாருமே இதை வந்து சாப்பிட்ணும். இதுவும் ஒரு காய்கறி போல தான். முடிஞ்சளவுக்கு எல்லாம் வேலியோரங்களில் போகும்போது பறித்து கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட அற்புதங்கள் தெரியும். ரொம்பவுமே உடம்புக்கு நல்ல நன்மைகள் தரக்கூடியது. இதை ஒழுங்காக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக சாப்பிட்டோம்னா அது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ யாருமே அதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை நான் பாருங்கள் கட் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான், எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம நீல வாக்குலேயும் அறுத்து போடலாம், இன்னும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போடலாம். அது வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு சாலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம், மற்ற காய்கறிகளோடையும் கலந்து சாப்பிட்லாம். இந்த கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு வந்துட்டு கறி எதுவும் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டா அது வந்துட்டு ஃபைபர் ரிச் கண்டென்ட்ஸோ, அதனால் நல்ல ஒரு ஃப்ரீ மோஷன் கூட தரதுக்கு நல்லது. அந்த வேஸ்ட்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம் பாருங்கள். கட் பண்ணி எடுத்தது தான் பார்க்குறதுக்கு, அது வந்துட்டு கள்ளி மாதிரியே தெரில, ஏதோ ஒரு காய் மாதிரி தான் தெரியுது. சுரக்காய் அரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. இதை நல்லா கழுவிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு. அந்த கழுவுன இதை வந்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டியை வந்துட்டு அடுப்பில் வச்சுருவோம். சட்டி சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு வெங்காயம் பூண்டுலாம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுவோம். பெரிய வெங்காயம் ரெண்டு, பூண்டு வந்து 10 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ஆட் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒன்று வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினவுடனே அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க கல்லியை எடுத்துக்குவோம், அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் எனக்கு கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் அதிகமாக போட்டு சாப்பிடுவீங்கன்னா சேர்த்திக்கிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா வதக்கிக்கிறேன். அதை பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ அதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம், சிம்மில் வச்சுட்டு மூடி வைப்போம். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அவங்க பார்த்தவொடனே தெரியும் அதோடய கலரே சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அது வந்து நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்போ இருக்குன்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் வியூவர்ஸுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த சமைச்சதை வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். நாங்கள் எப்பயுமே இலையில தான் சாப்பிடுவோம். நாங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குது, ஸ்பைஸியாக. பாருங்க, வேற லெவலாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது.